ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சோழராஜன். நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவு ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான நம்மளுடைய ஆழ் மனதின் அற்புத சக்தி, அதாவது மனித மனத்தின் மாபெரும் சக்தி அப்படின்னே சொல்லலாம். இப்படி இந்த மனித மனத்தின் மாபெரும் சக்திகள் அப்படி என்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இப்போ வந்து பொதுவாகவே ஆழ் மனதின் அற்புத சக்திகள் அப்படின்னா, நீங்கள் ஒரு தொழிலை செய்ய நினைக்கும்போது என்ன மனப்பான்மையில் ஈடுபடுறீங்களோ அதற்கேற்ப உங்களுடைய செயல் வெற்றியோ இல்லை தோல்வியோ அடையுது. நீங்கள் வெற்றி மனப்பான்மையோட செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றியும், தோல்வி மனப்பான்மையோட தன்னம்பிக்கை இல்லாமலும் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா தோல்வியும் அடையிறீங்க. அதனால தான் வெற்றியும் தோல்வியும் உங்களோட மனப்பான்மையிலிருந்து உருவாகுது அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க. மனப்பான்மை அப்படின்னா உங்களோட உள்ளத்தில் தொடர்ந்து நிலை பெற்று சிந்தனை ஒன்று உருவாகும். அந்த சிந்தனை மனப்பான்மையாக மாறுது. வெற்றி அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட அடிப்படையில் இயங்குகிற மன சித்திரங்கள் தான் வெற்றி சிந்தனை. இது மீண்டும் மீண்டும் நம்மளுடைய மனசில் பதிவாகும்போது வெற்றி மனப்பான்மையாக மாறுது. நீங்கள் விரும்பினா மனச்சித்திரத்தை மாற்றி ஆழ்மனம் கட்டளை உங்களுக்கு கை கொடுக்கும். ஆழ்மன கட்டளை மூலம் மனச்சித்திரங்கள் மூலமாக வெற்றி மனோபாவத்தை நம்ம எப்போதும் உருவாக்கிட முடியும். நீங்கள் ஆழ்மன சக்தியை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உழைப்பில் 1/10 குறைஞ்சாலும் விளைவு 10 மடங்காக நமக்கு அதிகரிச்சுக்கு தர முடியும். கடும் உழைப்பிற்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக ஆழ்மனதற்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு ஒரு புதுமொழியாக கூட நம்ம சொல்ல முடியும். ஆழ்மனதை ஒரு தேவதை அப்படின்னே சொல்லலாம். அது ஆற்றல் மிக்க தேவதை, உங்களுக்கு விசுவாசமான தேவதை. நீங்கள் கேட்பதை உடனே தருவிச்சு தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு தேவதை. அது தேவதையோ அரக்கனோ அப்படி என்பது நீங்கள் கொடுக்கும் கட்டளையை பொறுத்தது. உங்களோட கட்டளையின் எண்ணம் முரண்பாடாக இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கிறதும் முரண்பாடாகவே தான் இருக்கும். உங்களோட ஆழ்மனதோட சக்தி பெருகி நீங்கள் நினச்சதை விரும்பியபடியே அடைய முடியும். இதை வச்சு தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, பாசிட்டிவ் திங்கிங் ஆல்வேஸ் எவர் சக்சஸ், நெகட்டிவ் திங்கிங் ஆல்வேஸ் நெவர் சக்சஸ். எவராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் ஆழ்மன கட்டளையை நம்பிக்கையோடு கொடுத்து நாம் அடைய போகிறோம் அப்படின்னு விசுவாசத்தை வளர்த்து நினச்சதை நினைத்தபடியே அடைய முடியும். வேண்டியதை விரும்பியபடியே பெற முடியும். ஒரு குறிக்கோளுக்கான கட்டளையை மட்டும் தேர்வு செஞ்சு அதையே விருப்பு வெறுப்பு ஆசைகளெல்லாம் விலக்கி தூங்குவதற்கு முன்னாடி படுக்கையில் சம்மணம் இட்டு தியானத்திற்கு அமர்வது போல அமர்ந்து மனசை ஆழ் மனசை சுவாசத்தில் முழுசையும் கவனத்தில் குவிக்கணும். எண்ண அலைகள் அடங்க ஆரம்பிக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆழ்மன கட்டளையை உணர்ச்சியோட ஒளிநயத்தோட உதட்ட அசைவோட உருவேற்றணும். உங்களோட குறிக்கோள் நிறைவேறி விட்டது போன்ற நிலையை மன சித்திரமாக கற்பனையில் பார்க்கணும், அதாவது விஷுவலைசேஷன். இதனை தூங்குவதற்கு முன்பும் தூங்கி எழுந்த பின்பும் தினமும் 1/2 மணி நேரம் கட்டளையை கொடுக்கணும். உங்கள் ஆழ் மனசோ அற்புதமாக செயல்பட தொடங்கிடும். ஆழ்மனம் என்பது 5 புலங்களால் நம்மளால் அறிந்து கொள்ள முடியாத ஒன்று, ஆனால் அதன் விளைவை 5 புலங்களால் அறிய முடியும். நிறைவேற போகுது என்ற நம்பிக்கையோட கட்டளையை கொடுக்கணும். அப்போதான் ஆழ்மனத்தின் அற்புத சக்தி வெளிப்படும். ஆழ்மன கட்டளையை குறிக்கோளுக்கும் தேவைக்கும் தக்கபடி நீங்களே உருவாக்கிக்கலாம். உருவாக்கிய கட்டளையை உங்களுடைய சுய கருத்தேற்றம் செய்யும்போது வெற்றி உங்களை அடையும். நம்ம வாழ்க்கை என்பது நம்ம எண்ணத்தால் உருவாக்கப்படுது. எண்ணத்திற்கு ஏற்ப வாழ்க்கைய எண்ணம் என்பது தொடர்பான தொடர்மன சித்திரமே. எண்ணம் செயலாகுது, செயல் பழக்கமாகுது,
பழக்கம் வழக்கமாகுது. வழக்கம் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்குது. ஆழ்மன கட்டளைய மனச்சித்திரம் இந்த ரெண்டு உத்திகளையும் ஒரே சமயத்தில் தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்களுடைய மனோசக்தி பெருக்கமடையுது. சிந்தனையிலிருந்து செயல் பிறக்குது. மனத்தின் எண்ணமே செயலுக்கு ஊக்கம். எண்ணம் திண்ணம் பெறும்போது நினைத்ததை அடைய வெற்றியாக முடியுது. ஆழ்மன கட்டளையும் மனச்சித்திரமும் சேர்ந்தது தியானம். தியானம் தவமாகுது. தவ வலிமையால் நம் முன்னோர்கள் நம்ப இயலாத அற்புதமான சாதனைகள்லாம் செஞ்சாங்க அப்படி என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆழ்மன கட்டளை கொடுக்கும் போதே அதற்கேற்ப மன சித்திரம் நம்ம உருவாக்குவதன் மூலமாக நீங்கள் அற்புதங்களை நிகழ்த்துபவராக மாறி வருகிறீங்க. உங்களின் நீண்டகால குறிக்கோள்களான தியானம் செய்யும்போது உங்களது நம்பிக்கை ஒரு மந்திர சக்தியாகவே பெருக்கெடுக்குது. எனவே ஆழ்மன சிந்தனை தியானம் மூலம் வெற்றி கண்டிப்பாக நமக்கு உறுதியாகுது.